வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ன்னு உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. உடல் எடையை குறைக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் உடற்பயிற்சி பண்ணுறாங்க. அண்டு உடற்பயிற்சி அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது அல்லது ஒபீசிட்டிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குடைய ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, ஃபேட் லாஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி இந்த ஃபேட் லாஸை பற்றி தான் பேச போகிறோம். இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போயிடுச்சுன்னா, உடற்பயிற்சி பண்ணுறது மூலமாக ஃபேட் லாஸ் ஏற்படுறது இல்லைங்க, ஃபேட் யூட்டிலைசேஷன் ஏற்படுது. கொழுப்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபேட் யூட்டிலைசேஷன் என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபேட் யூட்டிலைசேஷன்னா, நம்ம பாடி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகும்போது பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ஃபேட்டை, சேகரிக்கப்பட்டிருக்கிற கொழுப்பு இல்லையா, ஏன்னா ஃபேட்டுங்கிறது ஸ்டோர்டு எனர்ஜி இல்லையா, அந்த எனர்ஜியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபேட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம வந்து ஃபேட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 5 பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இன்க்ரீஸ்டு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம நிறைய கேலரிஸை பர்ன் பண்ணுறோம். கேலரிஸை பர்ன் பண்ண என்ன வேணும் அர்த்தம், எனர்ஜி நம்ம நிறைய செலவாகுது. இப்போ இந்த எனர்ஜி நமக்கு பாடி தேவைப்படும் போது பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டோர்டு எனர்ஜியை வந்து பிரேக் டவுன் பண்ணி அது ஃபியூவலாக பயன்படுத்திக்கும். அல்டிமேட்லி ஃபேட் கேலரிஸ் பர்ன் ஆகுது அண்ட் நம்முடைய எக்ஸஸ் ஃபேட்டை இந்த மாதிரி நமக்கு லாஸ் பண்ண முடியுது. எகெயின், லாஸ் இல்லை, யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ரைட். செகண்ட் என்னென்னா, இம்ப்ரூவ்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இப்போது உடற்பயிற்சி பண்ணும்போது என்னென்னா, நம்ம செல்ஸ் எல்லாமே வந்து இன்சுலினுக்கு நல்ல பெட்டர் ரெசெப்டிவாக மாறிடுது. இது வந்து என்னது, பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுது. பிளட் சுகர் லெவல் ரெகுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து பேஸான உணவுகள் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாவுச்சத்து பேஸான உணவுகள் அந்த எனர்ஜியை வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பாடிஸ் தயாராகுது, செல்ஸ் பெட்டராக வந்து அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகுது. இதனால் வந்து தேவையில்லாமல் நமக்கு பாடியில் வந்து ஸ்டோர்டாக இருக்கக்கூடிய ஃபேட்டை அன்டச்சு, அதாவது பயன்படுத்தாமல் விடுது. இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது, ஃபேட் அப்படிங்கிறது ஸ்டோர்டு தான், ஸ்டோர்டு அதாவது சேகரிக்கப்படக்கூடிய கொழுப்பு தான், அது சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எனர்ஜி. ரைட். அது எப்போவுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பெட்டர் ஆகும்போது கார்போஹைட்ரேட்ஸை பயன்படுத்துது, சேகரித்து வந்து ஸ்டோர்டு ஃபேட் அந்த இடத்துல இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸ்பெஷலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக, அதாவது ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அது மோர் யூட்டிலைசேஷன். மூணாவது என்னென்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ். உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம எக்ஸசைஸு ஹார்மோன்ஸினுடைய ப்ரொடக்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணுது, குறிப்பாக அட்ரினலைன். இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோர்டு ஃபேட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதனால் இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் வந்து ஃபேட்டினுடைய யூட்டிலைசேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் என்னென்னா வந்து டார்கெட்டட் ஃபேட் பர்னிங். இப்போ இந்த டார்கெட்டட் ஃபேட் பேனிங்னு சொல்லும்போதே பீப்புள் கேட்கக்கூடியது ஸ்பாட் ரிடக்ஷன். எனக்கு வந்து வயத்தில் கொஞ்சம் அதிகமாக ஃபேட் இருக்குது, என்னுடைய கன்னத்தில் கொஞ்சம் அதிகமாக ஃபேட் இருக்குது, என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் கொஞ்சம் அதிகமான ஃபேட் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு மட்டும் குறைக்க முடியுமானா, இல்லை அது வந்து பாசிபிள் கிடையாது. பட் ஆக்சுவலி அப்படி நம்ம டார்கெட் பண்ணி எனது ஃபேட்டை குறைக்க முடியாது, புரியுங்களா? பட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக பாடி நம்முடைய ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணும்போது ஓவராலாக குறையும் போது அந்த பர்டிகுலர் இடத்துலையும் நிச்சயமாக குறையும். இது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லணும். ஆல்ரெடி நான் நம்முடைய பதிவுகளில் வந்து பாடி காம்போசிஷன் பற்றி பேசின பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த பதிவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வந்து ஃபிட்னஸை பற்றி, ஹெல்த்தை பற்றி நிறைய கான்டென்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கிங்க, அண்டு டைம் இருக்கும்போது அந்த வீடியோஸை 1 by 1 பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வந்து ஒரு ஹெல்தியான ஒரு ஃப்யூச்சருக்கு இந்த பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம், என்ஹான்ஸ்டு ஃபிட்னஸ் பர்ஃபார்மன்ஸ். பாருங்கள், நம்முடைய ஃபிட்னஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும்போது நம்முடைய எனர்ஜி யூட்டிலைசேஷன், நம்ம வந்து எனர்ஜியை செலவு பண்ணுறோம்ல, அது வந்து பர்ஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி யூட்டிலேஷன் பெட்டராக, ஃபிட்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது, நம்முடைய ஸ்டாமினா பெட்டர் ஆகுது, நம்முடைய என்டியூரன்ஸ் பெட்டர் ஆகுது, நம்முடைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, இது எல்லாமே பெட்டர் ஆகுது. எப்போ தெரியுது, குறிப்பாக டியூரிங் எக்ஸசைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பெட்டர் ஆகும்போது, எனர்ஜினுடைய யூட்டிலேஷன் பெட்டர் ஆகும்போது பாடிக்கு தெரியும் எப்படி எப்போ இந்த ஃபேட்டை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். இது குறிப்பாக உங்களை எங்கே சப்போர்ட் பண்ணணும்னா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நம்ம பண்ணக்கூடிய மேரத்தான்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபேட்டினுடைய யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஃபேட் லாஸ் இல்லை,
ஃபேட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அண்டு உடற்பயிற்சி பண்ணும்போது ஃபேட் யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ண முடியுது. இதனால் நம்ம என்ன பண்ண முடியும், வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது, இல்லை ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட, இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய கூட பாடிக்குள்ளாடி அடர்த்தியான கொழுப்பு இருந்து கொலஸ்ட்ரால் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸை க்ரியேட் பண்ணதுன்னா இந்த மாதிரியான ஹார்ட் ரிலேட்டட் டிஸ்க்லேருந்தும் ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேட் யூட்டிலைசேஷன் தான் ஃபேட் லாஸ் கிடையாது. உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஸ்டே ஃபிட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபார் எவர். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.